தம்பி என்ன கோழி வாங்கிட்டு தெரியுது வாங்கிட்டேண்ணா. என்ன வேலை சொல்றாங்க? நான் 850 800 வாங்கியாச்சு. நல்ல ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஆமாண்ணா. ஓகே ரேட் 1800 இருந்தா வெயிட்டு எல்லாரும் பார்த்தோம்ல. ஆமாண்ணா. 1800 வந்தது. ஓகே ரேட் ஏதோ சுத்திக்கிட்டு ஒன்று வாங்கிட்டீங்க. 500 கணக்கு போட்டு ஒன்று வாங்கிட்டீங்க. 1.5 மணி நேரமா நின்று 1.5 மணி நேரம் ஒன்று வாங்கிக்கிறீங்க. ஓகே ரைட். இப்போ கறி பின்னக்கா நாளைக்கா? நாளைக்கு நம்மளே போட்டுருவாங்க. நாளைக்கு வரலாமா வீட்டுக்கு? வரலாண்ணா. மாட்டி போடல முடிச்சுட்டு நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். ஓகே ரைட். சூப்பரான ஒளி வாங்கிட்டீங்க. ஹலோ வணக்கம். இன்னும் எதாவது சேவல் கொண்டு வந்து எடுக்குது? ஓ, 2-3 சேவல் கொண்டு வந்தீங்க. நல்லா கொடுத்துறீங்களா இல்லையா? கொடுத்துட்டீங்க. என்ன ரேட்டு? என்னென்ன ரேட்டு கொடுத்து என்னென்ன ரேட்டு கொடுத்தீங்க? ஆவரேஜ் ரேட்டு ஏன்னா 2000 தான் கொடுத்துக்கிறீங்களா? ஓகே ரைட். பேடு ஒன்று வச்சுருந்தீங்க? பேடு கொடுக்கல வச்சுக்கிறீங்களா? ஓகே. பேடு என்ன ரேட் சொல்கிறீங்க? 3 ரூபா சொல்லுது. ஓகே ரைட். நம்மட்டு சேவலுக்கு தானே நிறையா? என்னென்ன நேரத்தில் வச்சுக்கிறீங்க? என்ன விலையில் வச்சுக்கிறீங்க? என்னென்ன ரேட்டில் செலவு வச்சுக்கிறீங்க? 10 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் வச்சுக்கிறீங்க. என்னென்ன சைஸ் அதில் வருங்க? 10 ரூபாய்க்கு மேலேனா என்ன சைஸில் இருக்கணும் மட்டும்? 4 கிலோ. 6 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் சேவல் வச்சுக்கிறீங்க. ஓகே. சண்டையில் எப்படிங்கண்ணா? நல்லாயிருக்கு. சரி ஓகேங்கண்ணா. நம்ம என்ன 10 ரூபாய்னா அது ஏதாவது விலை ஏதாவது 10லேருந்து உடையங்களா? இல்லை உடையாது. 10க்கு மேலே கடைசியாக ஃபைனல்னால் 10 ரூபா கொடுக்கலாங்கிறீங்க. சண்டையில் எப்படி ஒரு 6 அடி வந்துருக்குமா? உங்களுக்கு எந்திரிக்கும். ஓகே. நம்ம பேருங்கண்ணா? கார்த்தி. கார்த்தி. நம்ம ஊருங்க? புதுப்பாளையம். அந்தியூர் புதுப்பாளையம். சேவல் வேணும் நம்ம காண்டாக்ட் பண்ணிடலாமா? என்னென்ன நேரம் வச்சுக்கிறீங்க? பூதி 2 காகம். மயிலுக்கு நம்மகிட்ட மயில் இருக்குங்க. வெள்ளைங்க 2 இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 7 சேவல் வச்சுருப்பீங்க. 20க்கு மேலே இருக்கு. ஓ, நம்ம வேணும்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமா? சண்டை பார்க்கலாங்களா? சண்டை பார்த்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே ரைட். குடிச்சா எடுத்துக்கலாம். ரைட்ண்ணா. நம்ம காண்டாக்ட் நம்பர் என்ன? 97 50 77 81 18. கார்த்திக் பேர். புதுப்பாளையம். மந்தியூர் புதுப்பாளையம். வேணுங்கிறீ ஃபோன் பண்ணிட்டு வந்தால் சேவல் பார்த்து எடுத்துக்கலாம். சண்டை வச்சும் பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ரொம்ப நன்றிண்ணா. 20 சேவல் வச்சுக்கிறீங்க. வணக்கம். அப்புறம் இந்த சேவை சந்தையில் எப்படி இருக்குது? பொங்கல் டைமு கட் சேவல் சரியான வேலை. இதோ கறி சேவல் கொண்டாந்துக்கிறீங்க. எவ்வளோ கொண்டாந்தீங்க? எப்படி பரவாயில்ல? 20 கிலோ கொண்டாந்துக்கிறீங்க. 630 ரூபா கிலோ. 630 ரூபாய்னு கொடுத்துக்கிறீங்க. இந்த வாரம் தான் சைஸ். 3 கிலோ சைஸ். 3 கிலோ சைஸ் சேவல் வந்து கிலோ 630 ரூபாய்னு சேல்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த வாரம் தான் சரியான வேலை இல்லைங்களா? இன்னும் அடுத்த வாரம் வந்து அதோட கம்மியாக தான் இருக்குது. இந்த நோம்பி வாரம் காட்டி இந்த வேலை இல்லைன்னா இந்த வேலை இருக்காது. ரெகுலராக இந்த விலை இருக்குமான்னு எதிர்பார்த்துறாதீங்க. எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? சரிண்ணா. மறுபடியும் நம்ம மட்டும் சேவல் கையிலுக்கு சேவல் நிலையம் சொல்லுது. 2.5 சொல்லுங்க. வெயிட்டில் எப்படிங்கண்ணா? 3 கிலோ 200 கிராம் இருக்குது. 2500 ரூபா சொல்லிக்கிறீங்க. ஓகே. எப்படி என்ன விலையினா கொடுக்கலாங்க? 2500 ரூபாய்னு கொடுக்கலாம். ஓகே. சேவல் நல்லா விளைச்சலான சேவல் ஆட்டுதேண்ணா. நல்லா பார்த்து கல்கண்டு மாதிரி ரேஞ்சு கையில் கொடுத்துருக்கேன். ஓகேங்கண்ணா. மறுபடியும் என்ன சேவல் நம்மகிட்ட வேறு இருக்குதாண்ணா? வேறு இல்லைண்ணா. நம்மகிட்ட கறி சேவல் கிடைக்குமாண்ணா? கறி சேவல் கிடைக்குங்க. 1 வாரம் வந்து இன்னும் 2 வாரத்துக்கு கொஞ்சம் விலை அதிகமாக தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் வேணால் வாங்கிக்கலாம். ஓகே. நான் வரவே இல்லைங்க. ஓ, இந்த வாரம் மார்க்கெட்டுக்கு சேவலே இது வரல. நல்ல ஓகே. இந்த வாரம் ரெகுலராக கூட அதிகமாக்கிறாங்க. கூட்டம் வாங்குறேன். வாங்குறே அதிகம். சேவலும் இல்லை. ஓகே தலைவர். சரி, நமக்கு வேணும் நம்ம 100-200 கழிச்சு நம்மகிட்ட சேவல் நிறைய எடுக்கலாம். 100 ரேட் என்னவோ அதை பேசிக்கலாம். ஓகே ரைட். ஹலோ வணக்கம். அப்புறம் இந்த வாரம் மொட்டை சேவலாக உணர்ந்துக்கிறீங்க? நம்மளது என்ன வரைங்க? இந்த வாரம் 5000 ரூபா. 5 ரூபா வருதுங்க. ஓகே. சண்டையில் எப்படிங்கண்ணா? எப்படிங்கண்ணா? நல்ல சண்டைங்க. ரன்னிங்கு. ஓகே ரைட். இந்த வாரம் நம்ம சந்த சேவல் நிலவரமாக எப்படிங்கண்ணா விலையெல்லாம்? கிலோ 650 ரூபா வரைக்கும். உயிரடை கொண்டாந்து சரியான ரேட்டு. ஓகே ஓகே. உயிரோட நல்ல விலைங்க. நம்ம கையில் இருக்கிறது 5 ரூபா சொல்கிறீங்களா? எவ்வளோ வெயிட் எவ்வளோ வரும்? 3 கிலோ. 3 கிலோ வருங்க. சண்டையில் ரன்னிங் எல்லாம் எந்த செடிக்கு அப்படின்னு எந்தளவுக்கு எந்த செடிக்கும் நல்ல ஒரு 4 அடி வந்துருக்கீங்களா? 4 அடி சண்டை வரும். ஓகே ரைட்ண்ணா. என்ன விலைனா கொடுக்கலாங்க நம்மளது? 4500 ரூபாய்னு கொடுத்துடலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம கறிக்கடையில் எப்படின்னா போயிட்டுருக்குது? இப்போ பொங்கலுக்கு விலை ஏற்றிக்கிறீங்களா இறக்கிக்கிறீங்களா? 800 பண்ணலான்ட்ருக்கிறீங்க. என்ன பண்ணலை? ஆனால் இன்றைக்கி வாங்கினது ரொம்ப ரேட் அதிகம். இன்னும் பண்ண இங்கே 650 ரூபா வாய்ப்பே இல்லை. பண்ணாதான் அதுவும் இல்லை. அந்த 650 இந்த 1 வாரம் தான் இருக்குமா? இன்னும் கொஞ்சம் குறையுமா? அதே ரேட்டில் நிற்குமா? சொல்ல முடியாது. குறையும். இதே நிலமை அப்படியே நீடிக்கும்.
ஓகே. நம்ம சந்தையில் கட்டு சேவல்னு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எவ்வளோ எடுக்கலாம்? மினிமம் ஒரு 10 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 10 ரூபா வரைக்கும் போய் ஒரு குறைஞ்ச விலைனா ரெண்டு ரெண்டரை நம்ம சேவல் சந்தையில் எடுக்கலாம் எடுக்கலாம். அதாவது நம்ம சந்தையில் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் 2000-2500 எடுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சந்தைக்கு வரலாமா? கண்டிப்பாக வரலாம். அந்த சந்தைக்கு வரலாம். ஒரு 2000-2500 ஒரு கட்டு சேவல் எடுக்கலாம். ஒரு மீடியமான சந்தையில் எடுக்கலாம். ரெகுலராக வர வந்தாங்கன்னா எடுக்கலாம். ஓகேங்கண்ணா. இன்னும் ஒரு ப்ராய்லர் என்ன ரேட்டு போடுறீங்க? ப்ராய்லர் என்ன ரேட்டு போடுறீங்க? இல்லை நாட்டுக்கோழி மட்டும்தான். ஓ, நாட்டுக்கோழி மட்டும்தான் போடுறீங்க. இதை நீங்கள் சொல்லவே இல்லையா இத்தனை நாளாக? இல்லை ஆட்டுக்கறி கோழிக்கு சொல்லி. ஓ, ஒன்லி நாட்டுக்கோழி மட்டும்தான். சூப்பரான வரமாட்டேன் தெரியுதா? ஓ, நாட்டுக்கோழி மட்டும் வேணும், நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நாட்டுக்கோழி அப்படின்னா ஈரோடு கலெக்டரே வந்து எடுத்துக்கோ. ஓ, ஈரோடு அந்த அளவுக்கு சேர்த்து பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டும்தான். ப்ராய்லரும் கிடையாது, ஆட்டுக்கறியும் கிடையாது. இது ஒன்லி நாட்டுக்கோழி மட்டும்தான் கடை வச்சுக்கிறீங்க? நாட்டுக்கோழி மட்டும். சரி, ஓகேங்க. நம்ம பார்த்து இந்த வாரம் பொங்கல் டைம்லாம் பல்க் ஆர்டர்லாம் வந்தால் எவ்வளோ ரேட் கொடுக்கலாம்? ஏதோ ஒரு 10 ரூபா குறைக்கலாம். ரேட் ரேட்டு இப்போ என்ன ரேட் என்ன போடுறீங்க? 770 ரூபா இப்போ இந்த வாரம் 800 ரூபா பண்ணிடுவோம். ஓ, இந்த வாரம் 800 பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க? ஓகேங்கண்ணா. நம்ம கான்டாக்ட் நம்பர்னா நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா 89 73 79 58 18. நம்ம இருக்கிற இடங்க காட்டூர் பவானி, காட்டூர் பக்கத்தில். ஓகே. அதாவது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கறி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஒரிஜினல் நாட்டுக்கோழி தேவை அப்படின்னா 28-18 கால் பண்ணலாம். ஓகே, தரமாக கொடுக்கலாம். தரமாக வேறு நாட்டுக்கோழி மட்டும்தான் கடை? நாட்டுக்கோழி மட்டும்தான். ஓகே தலைவர். நம்ம பேர் தேவையான நாட்டுக்கோழி வந்து எந்த கோழி உங்களுக்கு தேவையோ அதை கொடுக்கணும். ஓகே. நம்ம பேர் என்ன? ஆனந்தன். ஆனந்தன். ஆட்டுக்கோழி வேணும் நம்ம கடைக்கு வரலாம். கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தா என்ன சிறப்பு? கண்டிப்பா சிறப்பு. ஓகே அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தம்பி, சேவல் வாங்கிட்டீங்களா? எங்கேயுமே கிடைக்கலண்ணா. என்ன ரேட் வாங்கினீங்க கேட்டீங்க? 650 ரூபா சொல்றாங்க. 650 ரூபா சொல்றாங்க. 650 ரூபா கேட்டாங்கன்னா பரவாயில்லையே. 700 ரூபா இருந்துச்சு விடை வந்து 500 ரூபாய்க்கு மேல. சேவல் 650 ரூபாய்க்கு மேல. 650 ரூபாய்க்கு மேல வாங்கினீங்களா இல்லையா? ரெண்டு சேவல் மட்டும் எடுத்துக்கிறீங்க. என்ன விலைக்கு எடுத்தீங்க? தலைவா இது 3500. 3500 ரூபா. ஆமாம். சேவல் வெயிட் எவ்வளோ எப்படின்னா? 3.5 கிலோ வருங்க. 3.5 கிலோ. ஆமாம். ஓகே. சண்டையில் எப்படிங்கண்ணா? சண்டை புது பழக்கம் தான். புது பழக்கம். ஓ, ட்ரைனிங்களுக்கு? ஆ, ட்ரைனிங் கொடுக்கணும். ஓ, பட்டாவிலேருந்து எடுத்துகிட்டு எடுத்துருக்கீங்க. ஓகே. ரெண்டு வருஷத்துக்கு ஒரு 8 மாதம் இருக்குமாண்ணா? 10 மாதம். 10 மாதம் இருக்கு. ஓகே, ரைட். 10 மாதம் கொஞ்சம் சண்டையில் அவர்களுக்கு ட்ரைனிங் வைக்குமா எப்படி? வளைக்கலாங்க. நல்லா எடுத்துருக்குது. எப்படி கொடுக்குற மாதிரி என்ன ரேட்டில் சொல்லலாம்? 4 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆனால் இன்னும் 1 வாரம் ஆகும் ட்ரெயின் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி. ஓகே, வேறு இன்னும் 100 சால் என்ன சார் எடுத்துக்கலாம்? ஓகே.